அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தி விழா மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும். அதை எப்படி கொண்டாடுவது, அந்த நாளுக்கு என்ன சிறப்பு என்பதை பற்றியெல்லாம் நாம் ஒரு பதிவு ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அதில் வந்து விநாயகரை வரவேற்பது முதல் அவரை எப்படி எழுந்தருளச் செய்வது, அவருக்கு எப்படி பூஜை செய்ய வேண்டும், எத்தனை நாட்கள் வைத்திருந்து நீர்நிலைக்கு சென்று கரைக்க வேண்டும், இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் சென்ற பதிவிலே கொடுத்திருக்கிறோம். நமது நேயர்கள் சில பேர் அதை பார்க்காமல் கூட இருந்திருக்கலாம். அதனுடைய இணைப்பு லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை நீங்கள் பார்த்து அந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். எந்தெந்த நேரத்தில் மிகச் சரியாக வழிபாடு செய்ய வேண்டும் என்று அதிலே நாம் சரியான சுப ஹோரைகளை குறித்து கொடுத்துருக்கிறோம். காலை பூஜை எத்தனை மணிக்கு செய்ய வேண்டும், மதியம் பூஜை எத்தனை மணிக்கு செய்ய வேண்டும், மாலை பூஜை எத்தனை மணிக்கு செய்ய வேண்டும் என்கின்ற விவரங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறோம். அந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் தொடங்கி விசர்ஜனம் செய்கின்ற அந்த நாள் வரை, கொண்டு போய் கரைக்கின்ற நாள் வரை ஒவ்வொரு வேளைக்கும் ஒரு நைவேத்தியம் நாம் அவசியம் படைக்க வேண்டும். ஒவ்வொரு வேளையிலும் மனசார சொல்ல வேண்டிய மந்திரங்கள், ஜபங்கள், முக்கிய எளிய தமிழ் பாடல்கள் சிலவற்றை நாம் கொடுத்துருக்கிறோம். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கென்னே பார்த்து பார்த்து கொடுத்துருக்குறோம். முக்கியமாக இந்த தீபாராதனை காமிக்கிறோம் இல்லையா, நிவேதனம் செய்து அப்புறம் பூக்களாலே அர்ச்சனை பண்ணுறோம் இல்லையா, அப்போ சொல்ல வேண்டிய 108 போற்றி மந்திரங்களை உங்களுக்காகவே நாங்கள் கொடுத்துருக்குறோம். அந்த 108க்கான லிங்க்கும் கீழே இருக்குது. 108 செய்யணும்னா டைம் கொஞ்சம் ஆகும், 20 நிமிஷம் ஆகும், அவ்வளவு நேரம் நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே சாறு பிழிஞ்சு எடுத்து அவருடைய முக்கியமான 16 திருவுருவங்களுக்கான 16 போற்றி மந்திரங்களை நம்ம ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்குறோம். அந்த பேரை சொன்னாலே போகிறோம், நமக்கு எல்லா சங்கடங்களும் தீர்ந்துவிடும். சக்தி வாய்ந்த அந்த 16 போற்றி மந்திரங்களையும் ஒரு சில நிமிடங்களிலே சொல்லிவிடலாம், அதையும் கொடுத்துருக்குறோம். இது இல்லாமல் தீபாரணை காமிக்கும்போது ரொம்ப அழகாக பாடுவதற்காக ஆதிசங்கரர் கணேச பஞ்சரத்னம்னுட்டு ஒரு அற்புதமான ஸ்தோத்திர நூலை பிள்ளையார் மேலே செஞ்சுருக்கிறார். அந்த ஸ்தோத்திரத்தில் அந்த முதல் பாடல் கேட்பதற்கு அவ்வளவு இனிமையாக இருக்கும். அந்த பாடலினுடைய வரியோட அந்த பாடலையும் உங்களுக்காக கொடுத்துருக்குறோம். அந்த பாடல் எங்கே போய் நம்ம எழுதிக்கிறது அப்படிங்கிறதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அந்த சுட்டியை அழுத்தினீர்கள் என்றாலே அந்த பாடல் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி விநாயகர் பூஜைக்கான அத்தனை விஷயங்களும் இந்த பதிவிலே நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதை முழுக்க அனுபவித்து இந்த விநாயகர் சதுர்த்தியை பேரன்புடனும் பக்தி உள்ளத்துடனும் கொண்டாடி விநாயகருடைய பேரருளை பெற்று எல்லோரும் பயனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை விஷயங்களையும் நாம் தொகுத்து கொடுத்திருக்கிறோம். கணேச பஞ்சரத்னத்தில் உள்ள இந்த ஒரு பாட்டை சொன்னாலே போதும், பிள்ளையாரினுடைய பரிபூர்ண ஆசி நமக்கு கிடைக்கும். முதா கராத மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசி லோக ரக்ஷகம் அநாயகைக நாயகம் விநாசி தேவதைத்யகம் நதாசுபாசுநாசகம் நமாமிதம் விநாயகம். சமஸ்கிருதத்தில் இந்த பாடலை சொல்வதற்கு சிரமப்படுபவர்கள் அழகாக தமிழிலே அமைந்திருக்கின்ற இந்த பாடலை சொல்லலாம். ஐந்து கரத்தனை ஆனை முகத் தனை இந்தின் இளம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றே விநாயகரை விசர்ஜனம் செய்கின்றவரை
மூன்று வேளையுமே ஏதாவது ஒரு நிவேதனம் வைத்து கட்டாயம் வழிபட வேண்டும். அர்ச்சனை செய்யும் பொழுது ஒவ்வொரு மலரை மென்மையாக எடுத்து அவர் பாதங்களிலே சமர்ப்பிக்க இந்த போற்றி மந்திரம் மிக அழகாக இருக்கும். 108 போற்றி மந்திரத்தை சொல்வதற்கு நேரமில்லாதவர்கள் இந்த 16 போற்றியை சொல்வதாலேயே அந்த 108 போற்றி மந்திரத்தை சொன்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் பாலகணபதி போற்றி, ஓம் தருணகணபதி போற்றி, ஓம் பக்தகணபதி போற்றி, ஓம் வீரகணபதி போற்றி, ஓம் சக்தி கணபதி போற்றி, ஓம் துவிஜ கணபதி போற்றி, ஓம் சித்தி கணபதி போற்றி, ஓம் உச்சிஷ்ட கணபதி போற்றி, ஓம் விக்ன கணபதி போற்றி, ஓம் சிப்ர கணபதி போற்றி, ஓம் ஹேரம்ப கணபதி போற்றி, ஓம் லக்ஷ்மி கணபதி போற்றி, ஓம் மகாகணபதி போற்றி, ஓம் விஜய கணபதி போற்றி, ஓம் ருத்த கணபதி போற்றி, ஓம் ஊர்த்வ கணபதி போற்றி. இந்த 16 வகையான போற்றி மந்திரங்களை சொன்னாலே நம்முடைய பாவங்கள் கழியும், நம்முடைய வாழ்வும் நலமாக இருக்கும். அடுத்ததாக விநாயகர் காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகாத துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கை தொழுதக்கால். கடைசியாக விநாயகரை நினைத்து விநாயகர் மங்களத்தை பாடி அன்றைய பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். கஜானநாய காங்கேயம் சஹாஜாய சதாத்மனே கௌரி பிரிய தனுஜாய கணேஷாயாஸ்து மங்களம். மங்களம் கணநாதாய மங்களம் ஹரசூனவே மங்களம் விக்னராஜாய விக்னஹார்த்ரேஷ்டு மங்களம். நம் எல்லோரையும் அந்த கணநாதன் விநாயகப் பெருமான் காப்பாராக. இந்த உலகத்தையும் நோய் நொடியிலிருந்து காப்பாற்றி நல்ல சுபிக்ஷத்தை தருவாராக. எல்லோருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.